ஆண்களுக்கு வயதாகும் போது அவங்களோட செமல் சேஞ்சஸ் நடக்கும். அந்த பெண்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வரும். அதுவும் ஒரு ஸ்லோ ப்ராசஸா கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆண்களுக்கு வயதாகும் பொழுது அவங்களோட செமனில் சேஞ்சஸ் நடக்குமா, ஸோ அவங்களோட செமன் பாராமீட்டர்ஸில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு குழந்தை வந்து தரிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை தரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பொழுது அவங்க ஒரு மருத்துவரை அணுகுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த கப்பலுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாததுனால இல்லை ஒரு சிம்பிளான ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு குழந்தை வந்து ஈஸியாக தரிச்சிருக்கோம். ரெண்டாவது குழந்தை வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5-6 இயர்ஸ் கூட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் குழந்தை தரிக்கிறதுல தாமதம் ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு மருத்துவரை அணுகும் பொழுது மருத்துவர் வந்து ரெண்டு பேரையும் தான் ஈக்குவலாக டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களோட தாட் எப்படி இருக்கும்னா, ஆல்ரெடி ஒரு குழந்தை பிறந்ததுனால அந்த ஆணுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அந்த பெண்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. பட் ஏஜ் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே பொருந்தும். இப்போ பெண்களுக்கு வந்து வயதாகும் பொழுது அவங்களோட கருமுட்டையோட குவாலிட்டியாக இருக்கட்டும் நம்பர் ரெண்டுமே வந்து குறைய தொடங்கும். ரொம்ப காமனாக வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அது ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். 35க்கு அப்புறம் வந்து அந்த ஏஜிங் ப்ராசஸ்ஸுங்க வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் ஓவரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அரௌண்ட் 40+ வந்து அவங்க மெனோபாசல் ஸ்டேஜை வந்து அட்டைன் பண்ணிடுவாங்க. ஆண்களுக்கும் அதே மாதிரி தான். இப்போ ஆண்களுக்கும் வயது ஆகும் பொழுது அவங்களோட செமன் பேராமீட்டர்ஸில் நிறையா சேஞ்சஸ் நடக்கும். பட் பெண்கள் அளவுக்கு வந்து வேகமாக இருக்காது, அதுவும் ஒரு ஸ்லோ ப்ராசஸாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இப்போ ஏஜிங் ஒரு காரணமாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமாக இருக்கலாம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னாலையும் அவங்களோட செமன் பேராமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இப்போ செமன் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கும் போது நம்ம எதெல்லாம் சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செமனோட வால்யூம், அதுக்கடுத்து கவுண்ட், அப்புறம் மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி. மோட்டிலிட்டிங்கும் போது வீரியத்தன்மை. ஸோ ஒரு விந்தணுவோட வீரியத்தன்மை வந்து மினிமம் 32% இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயும் சேஞ்சஸ் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து மார்ஃபாலஜி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகும் பொழுது, அதாவது இப்போ அவங்க வந்து 35-40 இயர்ஸை க்ராஸ் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா விந்தணுக்களோட மார்ஃபாலஜியில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். முக்கியமாக வந்து ஒரு விந்தணுக்கு வந்து தலைப்பகுதி, கழுத்து பகுதி, வால் பகுதின்னு இருக்கும். மெயினாக வந்து டெய்ல் டிஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் ஏஜிங் ப்ராசஸில். வேர்ல்ட் லெவலில் நிறையா ரிசர்ச்சஸ் பண்ணி தான் இந்த விஷயங்களெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ஏஜான விந்தணு மூலம் வந்து குழந்தை தரிக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கும் நிறைய மரபணு ரீதியான, அதாவது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் நிறைய வரதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய நியூரலாஜிக்கல், அதாவது நர்வ் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. பிறக்க போற குழந்தைக்கு ஆட்டிசம் பிரச்சனை, அதுக்கப்புறம் வலிப்பு நோய்கள், இதெல்லாம் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு வயதாகும் பொழுது அவங்களோட விந்தணுலேருந்து உருவாகிற குழந்தையிலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏஜ் கூடும்போது பெண்களுக்கு எப்படி அவங்களோட கருத்தரிக்கிற தன்மை வந்து குறைய தொடங்குதோ ஆண்களுக்கும் குறைய தொடங்கும். பட் அது குறையிற வேகம் வந்து மெதுவாக இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப வயதான ஆண்களோட விந்தணுவில் உருவாகிற குழந்தையிலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு குழந்தையின்மை அப்படின்னு வரும் பொழுது அது பிரைமரி இன்ஃபர்டிலிட்டியாக இருந்தாலும் சரி, அதாவது அவங்களுக்கு குழந்தையே தரிக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒரு குழந்தை தரித்து அவங்க ஒரு செகண்டரி இன்ஃபர்டிலிட்டிக்காக டாக்டர் அணுகும் பொழுதும் சரி, செமன் டெஸ்ட்டுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆண்களோட வயது அதிகமாகும் பொழுது விந்தணுக்களில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நார்மல் கவுண்டிங் இருந்தாலும் இப்போ கவுண்டிங்கில் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு குழந்தை இருந்திருந்தாலும் திருப்பி கவுண்டிங் ப்ராப்ளம்னால குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ குழந்தையின்மை அப்படின்னு வரும் பொழுது விந்தணு பரிசோதனை திரும்பி செஞ்சுக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரத்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.